இந்த ப்ராப்ளத்தில் find the time after which the velocity vector will make an angle of 37 degree with the horizontal. So, டைத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். So, initial velocity of projection நம்ம கொடுத்துருக்காங்க is equal to 10 meter per second and initial angle of projection is equal to 53 degree and g is equal to 10 meter per second. Okay. ஸோ 53, இப்போ 53 வந்தாலும் அல்லது 53 plus 37 ரெண்டு ஆட் பண்ணால் 90 வரும். 53 வந்தாலே ரேஷியோ 3:4:5. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். 5 ஹைபாட்டன்ஸில் வரும் எப்போதுமே. ஸோ திஸ் இஸ் 53 வச்சுக்கிட்டோம்னா திஸ் இஸ் 37. ஸ்மால் ஆங்கிள்ங்கிறப்ப 3 இங்கே வரும். 5 ஆஸ் இட் இஸ் ஹைபாட்டன்ஸில் வரும். And left of it is 4. அதே மாதிரி 37 வந்தது, 37 டிகிரி. இந்த டிகிரியில் இந்த டிகிரியில் ரெண்டு இனிஷியல் கொடுத்த 37, இது ஸ்மால், இது ஸ்மால் டிகிரி. இது வந்து 53 இருக்கும், இது 90 தான். ஆஸ் இட் இஸ் 5, 37 ஸ்மால், 4. ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சாலும் ரொம்ப குழப்பிக்கக்கூடாது. ஓகே, சில இது காம்படிஷனில் இதோட வேல்யூ கொடுத்துருவாங்க உங்களுக்கு, நீங்கள் அவஸ்தப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து இதை த்ரோ பண்ணுறாங்க இங்கே. எப்படி எப்படி த்ரோ பண்ணி எப்படி போகுது? திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் யூ, யூ விச் இஸ் இக்குவல் டு 10, அண்ட் தீட்டா, தீட்டா இஸ் இக்குவல் டு 53. ஆஃப்டர் சம் டைம் இந்த இடத்துல பார்க்க போனோம்னா வெலாசிட்டி வெக்டர் டேஞ்சென்ஷியலே இப்படி போகும். ஏன்னா ஒரு பார்ட்டிக்கல் மூவ் பண்ணுறப்ப சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணால் அதோடய வெலாசிட்டி வந்து அந்த இடத்துல டேஞ்சென்ட் வரைஞ்சது, அதுதான் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இட் மீன்ஸ் இட் வில் ஹாவ் இது வி எக்ஸ், இது வில் வி ஒய், அண்ட் திஸ் வில் பி யூஎக்ஸ், this will be u y. எப்படி நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் இஸ் மேக்கிங் 37 டிகிரி, அதுதான் கொடுத்துருக்காங்க. 37 டிகிரி வித் ஆஃப்டர் சம் டைம், இட் இஸ் ஆஃப்டர் சம் டைம்ஸ் டி, இட் இஸ் மேக்கிங் 37. திஸ் வெலாசிட்டி வெக்டர் இஸ் மேக்கிங் 37 வித் ஹொரிசாண்டல். ஏன் இப்போ நம்ம எப்படி எழுதுக்கிறோம்னா, ஸோ சப்போஸ் திஸ் இஸ் வெலாசிட்டி வெக்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அண்ட் திஸ் இஸ் மேக்கிங் 37 டிகிரி. So this will be, this is velocity, so hypotenuse into cos 37, which is equal to Vx. What is this? Hypotenuse into sin 37 degree. Okay, this is equal to Vy. கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஸோ வியை கண்டுபிடிக்கணும், விஒய்யும் கண்டுபிடிக்கலாம், விஎஸ் செஞ்சுனா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். So what is UX? UX, UX is either, UX is equal to U cos 53 is equal to U on the 10, U on the 10, cos 53 now, the cos 3 by 5. So UX is equal to 6 meter per second. This is equal to 6 meter per second. What is UY? UY is equal to U sin 53. This one is equal to 10 into sin 53, 4 by 5. 53 triangle parang. So 2 is equal to 8 meter per second. This is equal to 8 meter per second. And VX and over on VX. Velocity along the x direction is always same at every point. So Vx is equal to UX which is equal to 6 meter per second. நம்ம இப்போ இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? ஃபஸ்ட் வி கேன் ஃபைண்ட் அவுட் வியை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த
velocity makes an angle of 36 degrees, and then we have to find out the time. And the time at that point. Okay, so ux, uy, so vx kandupidikkum, vy namba kandupidikkum, vy kandupidikkum bodhu enna varum, what is v? We know vx, what is this vx? Vx is equal to v into cos 37, which is equal to 6, because is equal to ux. Vx and ux is same, and then I 6 in both of them. Or v evlo varum 6 by cos 37. So v is equal to 6 divided by cos 37 is equal to 6. 6 cos 37 evlo varum 37 cos 37 is 4 by 5 divided by 4 divided by 5 multiply by 5 போட்டுக்கலாம். So 30 by 4 is equal to 15 by 2. So v is equal to 7.5 meter per second. So this v is equal to 7.5 meter per second. Vy kandupidikkalama? Yes, vy nama inda vy nama ikka varunga v v uy perusa irukku vy sinna irukku mele 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 poga poga adu zero va aidum. So vy nama epdi kandupidikkalam? Vy is equal to very simple, idhula paapom. Vy is equal to vy is equal to v into sin 37. V da namba kandupidichitom 15 by 2 into sin 37 evlo. Sin 37 is equal to 3 by 5. 3 divided by 5 is equal to 9 by 2. So vy is equal to 4.5 meter per second. So vy nama kandupidichitom, vy is equal to 4, vy is equal to 4.5 meter per second. Okay, now enna ketirukken 37 degree inge make pandra bodhu endha tayathla aakudun kekkranga, endha tayathla. So we will use this equation, v is equal to u plus at. So vy is equal to uy plus a vandu minus g into t. Enna g epdi varum? G vandu keela varadhanaala keela varadhu nama erkane assume pannirukom negative sign. So g, so vy enna varudhu? Vy is equal to 9 by 2. Uy evlo varudhu? Uy is equal to 8. Initial final velocity and initial velocity. This is initial velocity, this is final velocity in the vertical direction. Uy is equal to 8 minus plus minus minus side of 10 into t. Or 10 t, it is 8 minus 9 by 2. 16. So this is equal to 16 minus 9. How old are this? 16 minus 9, it becomes 16 minus 9 is equal to 10, 7, 7 by 2, 7 by 2, right? 7 by 2, okay. So, our t is equal to 7 divided by 2 into 10. Is equal to 3.5 divided by 10. So 7 by 2 is equal to 3.5 divided by 0.35 second. Option enna kuduthirukanga inga? Option edhu? So this is the option. So time is equal to 3.5 seconds. So we can write it here. V is equal to 4.5 meter per second. Vx is equal to same 6 meter per second. Vy is equal to
how much? 4 point, v is equal to 7.5, is equal to 4.5 meter per second, and time is equal to 0.35 seconds.